Hi friends, welcome to Sai Food and Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான chicken biryani தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்க போறேன். இப்போ ஒரு ஜார்ல 4 பச்சை மிளகாய், 1/2 கப் இஞ்சி, 1/2 கப் பூண்டு, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது கூடவே 1/2 கப் வெங்காயம். இத போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் நெய். இத போட்டு நல்லா சூடாக்கிட்டு அதுல ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். 2 வெங்காயத்தை நீளவாக்க கட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாய் போட்டோம், கொஞ்சம் மிளகாய் பொடி போடுவோம், பார்த்து போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு நல்லா எண்ணெய் பெரியற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்க எண்ணெய் பறிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட 1 கப் தண்ணி ஊற்றி வெறும் சிக்கன் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். பாருங்க சிக்கன் வேகட்டும். இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கு. பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/2 குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் 3 கப் அரிசி எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணின்ற அளவில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கம்மியாச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. ஒரு தோசை கல் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த பிரியாணி வச்சு கேஸை கம்மியாக வச்சு அது மேலே மூடி போட்டு ஒரு வெயிட்டும் வச்சுக்கிறேன். இப்படியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த ஒரு வாட்டி மேலேயும் கீழேயுமா எடுத்து விட்டுக்கிறேன். பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை. இதில் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.